தமிழ் மக்களுக்கு வணக்கங்கள். 21 நாட்கள்ல நம்ம எது வேணாலும் செய்ய முடியும், 21 நாட்கள்ல புதிய விஷயத்தை கத்துக்க முடியும், ஒரு தீய பழக்கத்தை விட்டு விட முடியும் சொல்லி சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மைதானா? இந்த 21 நாட்கள கடைபிடிச்சவங்களுடைய தன்னம்பிக்கை வந்து குறைஞ்சிருக்கு, வில்பவர் பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. அதற்கான காரணங்கள் என்ன? உண்மையிலே ஒரு தீய பழக்கத்தை விடுவதற்கும் ஒரு நல்ல பழக்கத்தை கத்துக்கொள்வதற்கும் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படிங்கறதான் இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க பார்க்கலாம். 21 நாட்கள் இந்த ஒரு வார்த்தையை முதன் முதல்ல பயன்படுத்துவங்க யார் பார்த்தீங்கன்னா, மேக்ஸ்வெல் அப்படிங்கிற பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ற ஒரு டாக்டர் தான் பயன்படுத்தினாங்க. அதாவது தினம் தினம் பார்த்தீங்கன்னா புது புது பேஷண்ட்டை வந்து அவங்க மீட் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தருடைய முகத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு 21 நாட்கள் வந்து தேவைப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு விஷயத்தை செய்யணும், கற்றுக்கிட்டு செய்யணும் அப்படின்னா அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 21 நாட்கள் அந்த மாதிரி தேவைப்பட்டிருக்கு. ஸோ இவங்க வந்து நோட் பண்ணியிருக்காங்க, நம்மளால 21 நாட்கள வந்து புதுசாக ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்க முடியும்னு சொல்லி அவங்க வந்து நோட் பண்ணியிருக்காங்க. 1960ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்தை வந்து எழுதி வெளியிடுறாங்க, அதாவது சைக்கோ சைபர்நெட்டிக்ஸ் என்கிற ஒரு ஆடியோ புக்கை வந்து வெளியிடுறாங்க. அந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா உலக அளவில் அதிக பேரால் வாங்கப்பட்ட ஒரு புத்தகம், அதாவது 30 மில்லியன் பேர் வந்து அந்த புத்தகத்தை வந்து வாங்கி படிக்கிறாங்க. அந்த புத்தகத்தை வாங்கி படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னொரு பெரிய பிரச்சனை வந்து வருது. அதாவது அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டது பார்த்தீங்கன்னா அவருடைய லைஃப்ல நடந்தது, அவருடைய லைஃப்ல நடந்ததை அப்படியே வந்து எழுதியிருக்காரு. ஆனா இவங்க நினைச்சது பார்த்தீங்கன்னா 21 நாட்கள்ல நம்ம எது வேணாலும் செஞ்சிட முடியும், 21 நாட்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னா புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும், ஒரு தீய பழக்கத்தை விட்டுவிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து வந்து நிலவுது. ஸோ இது வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக இன்று 2020 வரைக்கும் அதை வந்து நீடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கு. இதை பற்றின உண்மை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியறதே கிடையாது. ஸோ இந்த 21 நாட்கள நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களோட தன்னம்பிக்கை வந்து ரொம்பவே கம்மியாச்சு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புதுசாக பார்த்தீங்கன்னா 21 நாட்களில் நான் ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்களால 21 நாட்களில் செய்ய முடியாது. ஆனால் இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா 21 நாட்களில் ஒரு விஷயத்தை வந்து செஞ்சிருவாங்க. சோ அந்த நேரத்துல வந்து நம்மளால எதுமே பண்ண முடியாது, நம்ம வந்து தகுதியே இல்லாதவங்க சொல்லி தன்னை தானே தாழ்த்தி கொண்டு அவங்களுடைய வில் பவரை வந்து அவங்களே குறைச்சுக்கிறாங்க. இப்படி அதிக பேர் 21 நாட்கள் என்ற வார்த்தையாலேயே ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க, ரொம்பவே வில் பவர் வந்து குறைஞ்சு காணப்படுது. ஒரு விஷயத்தை வந்து செய்ய போறாங்க அப்படின்னா நம்மளால இதெல்லாம் செய்ய முடியாது, நம்ம 21 நாட்கள் ஒரு விஷயத்தை செய்யவே முடியல, நம்ம எப்படி இதெல்லாம் செய்ய போறோம் சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே தாழ்வு மனப்பான்மை வந்து வர ஆரம்பிச்சிருது. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கணும், உண்மையிலே 21 நாட்கள் வந்து பண்ண முடியுமா பண்ண முடியாதா, புதுசாக ஒரு தீய பழக்கத்தை எப்படி விடுவது, ஒரு நல்ல பழக்கத்தை எப்படி கத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி வந்து நடத்தினாங்க. பிலிப்பா லாலி என்கிற ஒரு ஆராய்ச்சியாளர், லண்டன் ஆராய்ச்சியாளர் இந்த ஆராய்ச்சி வந்து நடத்துறாங்க. அவரும் அவர் குழுவும் பார்த்தீங்கன்னா 96 பேரை வச்சு 12 வாரங்களை வந்து இந்த ஆராய்ச்சி வந்து நடத்துறாங்க. அதாவது 12 வாரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 96 பேரும் ஒவ்வொரு பழக்க வழக்கத்தை வந்து செய்யணும், அதாவது புதுசு புதுசாக ஒரு பழக்க வழக்கத்தை கற்றுக்கிடணும், தீய பழக்கத்தை ஒவ்வொரு பழக்கத்தையாக வந்து விடணும். ஸோ இப்படி வந்து ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா 12 வாரங்களுக்கு ஒவ்வொரு பழக்கத்தை வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க, நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நான் வந்து யோகா பண்ணணும், நான் என்னோட குடி பழக்கத்தை விடணும், சிகரெட் பிடிக்கிறதா விட்டுட்டு யோகா பண்ணணும் டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அவங்களுடைய பழக்க வழக்கத்தை வந்து ட்ரை பண்ணுறாங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு வந்து தினமும் எந்திரிக்கணும் சொல்லி அவர் வந்து ட்ரை பண்ணுறாரு. ஆனால் கடைசியில் இதோட ரிசல்ட் என்ன வந்துச்சு பார்த்தீங்கன்னா, 21 நாட்களில் யாராலையுமே கரெக்டாக வந்து செய்ய முடியல. ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 100 நாட்கள் ஆச்சு, இன்னொருத்தங்களுக்கு வந்து 100 நாட்களை தாண்டி ஆச்சு, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 5 நாட்களே ஆயிடுச்சு. இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தனியாக தான் செய்ய முடிஞ்சு. 21 நாட்கள் அப்படிங்கிறது கரெக்டாக எல்லாராலையுமே செய்ய முடியல, அப்படி யாருமே வந்து கரெக்டாக செய்யலை. ஸோ இந்த ஆராய்ச்சி மூலமாக தெரிய வந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சூழ்நிலையும் அவங்க எந்த விதமான பழக்க வழக்கத்தை ட்ரை பண்ணுறாங்க, சேலஞ்ச் பண்ணுறாங்க, அதை வைத்து தான் அவங்களுடைய நாட்களை வந்து கணக்கிடப்படுது. தவிர 21 நாட்களை வந்து நம்ம எல்லாத்தையுமே செய்ய முடியும் செய்ய முடியாது அப்படின்னு கிடையவே கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நாட்கள் வந்து இருக்கு, 180 நாட்கள் ஆகலாம், எவ்வளவு நாட்கள் வேணாலும் ஆகலாம். ஆனால் 18 நாள்ல இருந்து 254 நாட்களுக்குள்ள எல்லாருமே அவங்களோட சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா, 254 நாட்களுக்குள்ள நம்ம எது நினைச்சாலும் செய்ய முடியும் அப்படிங்கிறது இந்த ஆராய்ச்சி மூலியமா தெரிய வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து 21 நாட்கள் ட்ரை பண்ணுறதுனால முடியலன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ளாமல் தன்னம்பிக்கையை வந்து விட்டுறாமல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேலஞ்ச் வந்து பெருசாக இருக்கணும் இல்லையா. நான் வந்து பெருசாக ஒன்று பண்ண நினச்சிருக்கேன், அது வந்து 21 நாட்களை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அது வந்து முடியாது இல்லையா. அதுக்கு வந்து ஒரு 60 நாட்கள் 90 நாட்கள் அந்த மாதிரி கண்டிப்பாக ஆக தான் செய்யும். ஸோ உங்களால் ஒரு 21 டேஸில் முடியல அப்படின்னா கொஞ்சம் அதிக நாட்கள் எடுத்து நீங்கள் செய்கிறது தப்பே கிடையாது, உங்களாலே செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒன்று. ஸோ இது அறிவியல் ரீதியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 18 நாட்களிலிருந்து 254 நாட்களுக்குள்ள உங்களால் கண்டிப்பாக வந்து செய்ய முடியும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. யாராலையும் செய்ய முடியாது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இப்போ நான் டெய்லி காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறேன்னு சொல்லி எந்திரிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு வாரம் ட்ரை பண்ணால் போதும், 8வது நாள் அவங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து முழிப்பு வந்து தட்டிடும், நீங்கள் வந்து எந்திரிச்சிடலாம். ஆனால் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறதும் திரும்ப தூங்குறதும் உங்கள் கையில் தான் இருக்குது, உங்களுடைய வில் பவர் தான் அது வந்து முடிவு பண்ணும்.
பண்ணும். ஸோ வில் பவர் அதிகரிக்கிறதுக்கான நிறைய வழிகள் வந்து இருக்கு, உங்களை நீங்களே சேலஞ்ச் பண்ணிக்கணும். குட்டி குட்டியாக பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை பண்ண ஆரம்பிச்சாலே போதும், உங்களுடைய வில் பவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏறும். ஸோ இந்த 21 நாட்கள் அப்படிங்கிறது வெறும் ஒரு கட்டுக்கதை தான். அது வந்து ஒரு அந்த மேக்ஸ்வெல் அப்படிங்கிற டாக்டர் வந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்ததை வந்து அவங்க சொல்லி மக்கள் வந்து தவறாக புரிந்து கொண்டு எடுத்துக்கிட்ட ஒன்று தவிர அது அறிவியல் ரீதியாக உண்மை கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒன்று. ஸோ 18 நாட்கள்ல இருந்து 254 நாட்களுக்குள்ள உங்களால் எது வேணாலும் செய்ய முடியும். ஸோ உங்களை நீங்களே சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு உங்கள் தன்னம்பிக்கை வந்து வளர்த்துக்கிட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிங்க, கண்டிப்பாக வந்து செய்ய முடியும். ஸோ இது போன்ற பல வீடியோ நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றிகள், வணக்கம், ஜெய்ஹிந்த்.